ஹாய் சினிமா பார்வை வியூவர்ஸ், நான் உங்கள் ராஜீவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆகம். இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான், தீட்சிதா, ஜெயபிரகாஷ், ஒய்ஜி மகேந்திரன் சார், ரியாஸ் கான், பாலாஜி மோகன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கலக்குன்னு கலக்கியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்துல் கலாமோட 2020 விஷன். அப்துல் கலாம் மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு இளைஞனும் வந்து இந்தியா வல்லரசாகணும் அப்படின்ற நினப்பில் தான் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே விஷயத்தை தான் டைரக்டரும் வந்து சொல்ல நினச்சிருக்காரு. இங்கே படித்து, அதாவது இந்தியாவில் படித்த ஒவ்வொரு இளைஞனும் இந்தியாவிலே வேலை பாருங்கள், ஃபாரினுக்கு போகாதீங்க, உங்களோட மூளையை வந்து இந்தியா முன்னேறதுக்கான செலவு பண்ணுங்கள். அடுத்த கண்ட்ரி அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் உங்கள் மூலையை செயல்படுத்தாதீங்க, செலவழிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுதான் ஆகம் படத்தோட கதை. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அறிமுக இயக்குனர் விஜய் ஆனந்த் ஸ்ரீராம். இவர் வந்து இந்த படத்தை ரிசர்ச் பண்ணி இயக்கியிருக்கதா பல ப்ரெஸ் மீட்டுகள்லாம் சொல்லியிருந்தார். பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம வந்து முன்னோடியாக பார்க்குறது வந்து உல்ஃப் இன் வால் ஸ்ட்ரீட். அந்த படத்தோட தாக்கங்கள் வந்து உலக நாடுகளையும் சரி இந்தியாவில் இருக்கவங்களையும் வந்து மிகவும் பாதித்ததுன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இந்த ஆகம் பாதித்தது தான் கேட்டால் கிடையாது. அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, பட்டு அந்த ரிசர்ச் பண்ண விஷயத்தை தெளிவாக படத்தில் சொன்னாரன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. அதுக்கான காரணங்கள் வந்து கமர்ஷியலாக படம் போகணும் அப்படின்றதுக்காண்டியே தேவையில்லாத காட்சிகளை உள்ளே வச்சு, காதல், தேவையில்லாத ஆக்ஷன் சீனு, ஹீரோயிசம், இதெல்லாம் வந்து படத்துக்கோ கதைக்கோ வந்து சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் உள்ளே வச்சு படத்தை நகர்த்துறேன்ற பேரில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டார். ஒருவேளை இவர் வந்து அறிமுக இயக்குனர் இல்லை சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்ததுனாலையா என்னென்னு தெரியல. பட் கடைசியாக அவர் வந்து சொல்ல நினச்ச விஷயத்தை தெளிவாக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காருன்னு மட்டும் புரியுது, ஆனால் சொல்லலை. அதுதான் வந்து மிகப்பெரிய டிராபேக் இந்த படத்தோட. படத்துக்கு வந்து இர்ஃபானாக இருக்கட்டும், ஒய்ஜி மகேந்திரனாக இருக்கட்டும், ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து டைரக்டரும் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. இன்னும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை வச்சு கூட, இல்லை ஒரு நல்ல ஒரு நடிகரை வச்சு கூட இந்த அந்த கதாபாத்திரத்துக்கு நடிச்சிருக்கலாம். பட் வந்து அவரே நடிச்சிருக்காரு, ஏன்னா ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காருல பாவம், அப்புறம் அவர் நடிக்கட்டே எப்படி. ஸோ வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் ட்ரை பண்ண அளவுக்கு கன்வே பண்ணலைன்றதான் சோகமான விஷயம். படம் வந்து இந்தியாவை முன்னேற்றணுன்னா இளைஞர்கள் வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் கதை போகுதே தவிர, இந்தியாவில் வேலை பார்த்தா எப்படி வேலை பார்க்கலாம், அதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்லுவார். ஆக்சுவலாக ஜெயபிரகாஷ் சார் வந்து ஓபிஐசி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் வந்து இந்தியாவிலே வேலை கிடச்சிரும் அப்படிலாம் சொல்லுவார். பட் அந்த சிஸ்டம் என்னென்னு வந்து சொல்லியிருக்க மாட்டார். அந்த ஓபிஐசினா என்னன்னு சொன்னால் தானே நம்ம வந்து ஃபாரின் போகிறத தடுக்க முடியும். சும்மா வந்து ஊரில் இருன்னு நம்ம சொல்லலாம், பணம்ன்ற ஒரு விஷயத்தை தேடி தான் எல்லோரும் போகிறோம்னால. அந்த ஓபிஐசின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவாக எடுத்து சொல்லவே இல்லை. ரெண்டாவது வந்து டைலாக்ஸ், டைலாக் ரைட்டர் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப அப்படின்னா வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் புரியாத கண்ணோட்டத்திலே வந்து டைலாக்ஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஒரு கோர்வையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீன் ப்ளேன்றது வந்து ஒரு சீட்டு கட்டில் கட்டின வீடு மாதிரி தான், ஒரு சீட்டு எடுத்துட்டோம்னா வந்து மொத்த வீடும் கலைஞ்சி கீழே விழுந்துரும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்க்ரீன் ப்ளேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீன் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த சீனுக்கு போயிடுது, அடுத்த சீன் முடியறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த சீன் போயிடுது, அப்படி வந்து சீனை கன்வே பண்ணணும் அடுத்து 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 அப்படி தான் போய்கிட்டே இருக்கே தவிர, இந்த சீனில் என்ன சொல்ல வர்றாரு, அடுத்த சீனில் என்ன சொல்ல வர்றாரு ஒரு தெளிவான கண்ணோட்டம் இல்லை. ஒரு குடும்ப அழகிகளாகவும் இதை சொல்ல முடியல. ஆனால் குடும்பத்தில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. அண்ணனோட நோக்கமே வந்து ஃபாரின் போகிறது தான். ஆனால் பையனோட நோக்கம், இர்ஃபானோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறவங்களும் தடுக்கிறது. சரி அண்ணன் ஃபாரின் போனாரே, போனால் அங்கேயும் ஒரு பிரச்சனைனால திரும்பி வந்துடுறாரு, ஃபாரினில் போய் ஏமாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. பட் வந்து பொதுவாக சொல்லணும்னா படத்தை பற்றி ஒரு நல்ல தாட் என்னென்னா, இளைஞர்கள் இந்தியாவில் மூளையை செலவிடுங்க, உங்கள் மூளையை அடுத்த கண்ட்ரியில் போய் செலவிடாதீங்கன்னு சொல்ல வந்திருக்காரு.
அது ஒன்று தான் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் நிறையா இருக்குது. எடிட்டர் வந்து உண்மையிலே எதுவும் கோவத்தில் எடிட் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஒரு சீனை கூட முழுசாக காமிக்கவே விட மாட்டார், எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போடுறாரு. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில சீன் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று காமெடி சீனை கூட பாதிலே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிறாரு. அவன் இதுதான் காமெடியா அப்படின்ட்டு நம்மளே நான் சிரிச்சிக்க வேண்டிய ஒரு கொடுமையான சூழ்நிலைகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த ஆகம் அப்படின்னா வந்து அரைவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டரேட் படிச்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்க டேரக்டர் வந்து, ஏன்னா டேரக்டர்னு போகிறதுக்கு பின்னாடி இவர் போடுற படிப்பு வந்து அவ்வளோ நீளமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா அவர் வந்து அவரோட வேலைகளை தெளிவாக பார்த்துருக்கலாம். தேவையில்லாமல் இயக்கம்னு வந்து அந்த இயக்குனருக்கான ஒரு இது வந்து அந்த ஸ்டஃப் வந்து அவர்கிட்ட இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக அவரால் கன்வே பண்ண முடியல. இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்னும் ஒரு 40 பேருக்கு நல்லா போய் சேர்ந்துருக்கும். அது வந்து ஒரு படமாக எடுக்கிறேன்ற பேரில் நிறையா மைனஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிடுச்சு படம். பொதுவாக வந்து இர்ஃபானுக்கு வந்து ஒரு நல்ல கேரியராக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு இருக்காது. பட்டு இது போன்ற கதைகளை தேர்வு செய்கிறது முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட்டு தெளிவான கதைகளை தேர்வு செய்யணும். கதை வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு தேர்வு செய்கிறத விட தெளிவான கதைகளை தேர்வு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். பொதுவாக ஆகத்தை பற்றி ஒரே வரியில் சொல்கிறது ஒன்றும் இல்லை, நான் சொன்னதிலே மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த படத்தில் கண்டிப்பாக நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.